रामाञ्चदेशशास्त्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजे युक्तव्यामोहदत्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिंहो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे मतिकलिविलासत्वान्तदिग्मां सुजाने निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। சச்சரித்திர ரக்ஷா என்ற கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அது. மூணு அதிகாரியமா பிரிச்சார் அந்த கிரந்தத்தை. அதுல முதல்ல சுதர்சன பாஞ்சஜன்ய தாரண அதிகாரம் அப்படின்னு சங்கச்சக்கர தாரணத்தை பத்தி சொன்னார். இரண்டாவதா ஊர்துகுன்ற தாரணா அதிகாரம் என்பதை திருமண் சிட்டுக் கொள்வதை இப்படி முதலிய விஷயங்களை எல்லாம் சொன்னார். அதையெல்லாம் பார்த்தோம். இப்ப மூணாவது அதிகாரம் ஆரம்பம். இதுக்கு பகவான் நிவேதித உபயோகாதிகாரம் என்று பெயர். பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை நாம் உபயோகம் செய்வது பற்றி இந்த அதிகாரத்துல விஷயம் இருக்கு. பெருமானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை நம்ம உபயோகம் பண்ணலாமா வேண்டாமா, உபயோகம் பண்றதா எந்த மாதிரி உபயோகம் பண்ணணும் முதலியதெல்லாம் இந்த அதிகாரத்துல சொல்ல போறார். முதல்லயே சொன்ன மாதிரி இது எல்லாமே விசாரமா பண்றார். இங்க வெறும் உபதேசம் என்று மாத்திரம் கிடையாது, ஒரு சர்ச்சை இருக்கு, ஒரு விசாரம் இருக்கு. ஏன்னா உபதேசம் அப்படிங்கிறது அந்த காலத்துல போராம இருந்திருக்கு. போனா பகவான் நிவேதித பிரசாதம் கிடைக்கிறது அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டு இருக்கோம், அதோட சந்தேகம் இல்லை. திருவாரூர் பிரசாதம் விசேஷம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது நமக்குன்னு மாத்திரம் இல்ல, பொது ஜனங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே ஆகாரம் பண்ணிட்டுதான் இருக்கா. ஆனா ஒரு காலத்துல இதுல வந்து பெரிய சர்ச்சையே நடந்திருக்கு. பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த காலத்துல அந்த வாதத்தை முறியடிக்கிறதுக்கு சுவாமி தேசிகன் சிரமப்பட்டிருக்கார். இந்த மாதிரி பல விஷயங்கள் வரைச்ச பல விஷயங்கள்ல சுவாமி தேசிகன் வந்து ஒரு நிர்தாரணம் பண்ணவேதான் இன்னைக்கு நமக்கு அந்த சம்பிரதாயம் அழகா கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்ப பார்த்தா வேடிக்கையா இருக்கு, பகவானுக்கு நிவேதனம் பண்றத சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு என்ன விசாரம். பகவானுக்கு நிவேதனம் பண்ண சட்டன் தானே இருக்கும் அப்படின்னு தோன்றது. தேசியன் அன்னைக்கு இந்த மாதிரி சர்ச்சை பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணவேதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இல்லட்டா விதர்க்க டோலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விதர்க்கத்திலே போகும். விதர்க்க டோலாம் யோதூய சத்தே பிருகஸ்பதியும் வர்த்தயசே யசஸ்வம் தேனைவ தேவ திருதிசேஸ்வரானாம் அஸ்பிருஷ்ட டோலாயுதம் ஆதிராஜ்யம் என்று ஹைக்கிரிய ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சொல்ற. விதர்க்கம் அப்படின்னா இதுவா அதுவா அப்படின்னு ஒரு விதர்க்கம். அது டோலாவா, டோலா ஊஞ்சல் தான். ஊஞ்சல் எப்படி இந்த பக்கமும் போகும், இந்த இந்த கோடிக்கும் போகும், அந்த கோடிக்கும் போகும், பின்பக்கமாகவும் போகும், மறுபடியும் முன்பக்கம் வரும், மறுபடியும் பின்பக்கம் போகும். அந்த மாதிரி விதர்க்கங்கிறது டோலாவா இருக்கும். அப்படியா அப்படியா, செய்யலாமா கூடாதா அப்படின்னு இந்த தர்க்கம் இருக்கு. இது எல்லாருக்குமே பொதுவா இருக்கும். இது மனுஷனுக்கு இருக்கிறது மாத்திரம் இல்ல, பிருகஸ்பதிக்கே இருந்துதான். தேவகுருவான பிருகஸ்பதி மகா புத்திசாலி என்று பெயர். அவருக்கே ஒரு காலத்துல விதர்க்க டோலா இருந்துதான். அவருடைய மனசே ஊஞ்சல் ஆடிச்சு. ஒருவேளை நாஸ்திக மதம் சரியா இருக்குமோ என்று தோணிச்சு. இந்த லோகத்துல முதல்ல நாஸ்திக மதத்தை பிரச்சாரம் பண்ணவர் பிருகஸ்பதி தான். அவர் தான் முதல்ல பிரச்சாரம் பண்றார் நாஸ்திக மதத்தை. சமஸ்கிருதத்துல நாஸ்திக மதத்தை முதல் பிரச்சாரம் பண்ணது அவர்தான். அவர் மதத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அப்புறம் அந்த பிருகஸ்பதி மாறின அவர் தேவர்கள் பக்கம் இருந்து யாகாதிகளை எல்லாம் அவர் வந்து அனுகூலமா நடத்தி கொடுத்தார் அப்படிங்கறதா நமக்கு தெரியும். வேதத்திலே அவரை பற்றி நிறைய இருக்கு. அப்ப ஆனானப்பட்ட பிருகஸ்பதிக்கே
தேவ குருவான பிருகஸ்பதிக்கே இந்த விதர்க்க டோலா அப்படின்னு இருக்கும்போது மனுஷனுக்கும் விதர்க்க டோலா இருக்கும். இப்படியா அப்படின்னா தோணும். நம்மளும் மேலோட்டமா சில சாஸ்திரங்கள்லாம் படிச்சோம்னா பகவானுக்கு நிவேதனம் பண்றது சாப்பிடக்கூடாது அப்படின்னு தோணும். ஏன்னா அப்படி சொல்ற மாதிரி சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. கையில கிடைக்கிறது கிடைக்கிறது சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கிறத பத்தி கவலை இல்லை. அந்த சாஸ்திரப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். சாஸ்திரங்களே பார்த்தா அவளுக்கு மேலோட்டமா சந்தேகம் இருக்கும். இது சில பேர் இதுக்கு உபோத்பலகமாக இதை தூண்டி விடுறதாக சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாளா இருக்கும். இப்ப இதெல்லாம் வச்சு பார்த்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணு சாப்பிடக்கூடாதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இங்க சந்தேகமே வரக்கூடாது முதல்ல. ஏன்னா அதுதான் ரொம்ப விசேஷம், அததான் சாட்டாகணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ற. எப்படியானா இந்த பிருகஸ்பதிக்கு அந்த விசர்க்கட்டோலா இருக்கும்போது பிருகஸ்பதியும் பர்த்தயசே எதற்கும் அப்படின்னு ஐக்கிரியம் தான் பிருகஸ்பதியை தீர்த்தினார் அப்படிங்கிற நல்ல புத்தியை கொடுத்துருக்காருன்னா ஐக்கிரியம் தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியும். பிருகஸ்பதிக்கே நல்ல புத்தியை கொடுத்தவர் ஐக்கிரியம் தான். அதனாலதான் அப்ருஷ்ட டோலா இது மாதிராட்சியம். அதனால தான் இன்னைக்கு தேவர்கள் சௌக்கியமா இருக்காங்க. அன்னைக்கு பிருகஸ்பதிக்கு ஐக்கிரியம் அனுகிரகம் பண்ணி அவருடைய விதர்க்க டோலையை மாத்தி அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்தபடினால்தான் இன்னைக்கு தேவர்கள் சௌக்கியமா இருக்கா. ஏன்னா அவர் சொல்றதை கேட்டுதானே. அந்த மாதிரி அன்னைக்கு சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி இந்த விதர்க்க டோலையெல்லாம் மாத்தி வச்சு அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணவேதான் இன்னைக்கு நாம ஆனந்தமா இருக்கோம். அதுக்கு உதாரணமா அந்த ஸ்லோகம் சொல்லு. இன்னைக்கு நம்ம ஆனந்தமா இருக்கோம் சௌக்கியமா இருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு சுவாமி தேசிகன் பண்ண உபகாரம். அன்னைக்கு பண்ண ஒரு சததூஷணி பண்ணலன்னா ஸ்ரீரங்கம் கோயிலே இருந்திருக்காது, ஸ்ரீ விஷ்ணுவே இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஊர்ந்து கொண்ட தாரணா அதிகாரம்லாம் பண்ணலன்னா அப்போ ஒரு நேமே இருந்திருக்காது. திரும்ப நிட்டுக்கலாமா வேண்டாமா எல்லாம் குழப்பமா இருக்கும். அதே மாதிரி நியாய சித்தாந்தனம் அப்படிங்கிற கிரந்தம் பண்ணி அன்னைக்கு நம்ம சம்பிரதாயம் இல்லை அப்படிங்கறத சட்டமா காம்பிக்கல அப்படின்னா அப்போ பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் எல்லாரும் ஒருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்ல விசேஷா தேச தரிசனம் என்னன்னே புரிஞ்சிருக்காரு. நம்ம தரிசனம் என்ன புரியறதுக்கு நியாய சித்தாந்தனமும் நம்ம சம்பிரதாயம் என்ன அப்படின்னு புரியறதுக்கு ராஜசேத்திரை சாரும் நம்ம வைஷ்ணவ வாழ்வு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சச்சரித்திர ரட்சையும் நம்மளுடைய சம்பிரதாயத்துல இனிமே நம்மளுடைய தரிசனத்துல இனிமே யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாம அது பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சததூஷணியும் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வைஷ்ணவம் இல்லை அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அதனால அப்படி சுவாமி தேசியம் பண்ண சர்ச்சைடு கொஞ்சம் அதுவும் நம்ம அவசியம் தெரிஞ்சுட்டு நம்ம புத்தியை ஸ்திரப்படுத்திக்கணும். பகவான் நிவேதித்த உபயோகம் பகவானுக்கு நிவேதம் பண்ணதே நாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறேன். அதை வச்சு இந்த திருநாமம் ஆரம்பம் 461 திருநாமத்தில இருந்து இந்த விஷயம் வருது. ஸ்ருதி ஸ்மிருத்தியாதி நிர்ணீத விஷ்ணு நைவேத்திய போஜனாம் விஷ்ணர்த்த அன்ன அபக்த சக்ஷு தரிசனோத்சாரண பிரியா பகவத் முக்தசேஷான்ன அபக்ததால நிஷேதக அன்யதேவ நிவேத்யாதி போஜ்யத்வாபாவசாதக அனந்தாயுத பக்ஷீச நைவேத்ய அத்யத்வசாதக சேதேச துவாரபாலாதி நைவேத்யாத்யத்வ சேனேச கவிதாலம்பி பக்ஷபேத நிரூபக ஆரம்பிச்சு ஒவ்வொரு திருநாமத்தையும் ஒவ்வொரு விஷயம் வரப்போறது. ஸ்ருதி ஸ்மிருத்தியாதி நிர்ணீத விஷ்ணு நைவேத்திய போஜனஹா என்று 461 திருநாள் பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை நிர்ணீதம் பண்ணவர் வேதங்கள் கொண்டும் ஸ்மிருதிகள் முதலானதெல்லாம் வைத்துக் கொண்டு பெருமானுக்கு நிவேதனம் பண்ணல போஜனஹா அதை அவன் போஜனம் பண்ணணும் அவருக்கு நிவேதனம் பண்ணது சாப்பிடணும் என்று நிர்ணயம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். பெருமானுக்கு நிவேதம் பண்ணது நாம் சாப்பிடக்கூடாது இன்னும் ஒரு சில ஆட்சேபம் வர இல்லை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்க வேதங்கள் இத்திகாசங்கள் ஸ்மிருதிகள் சம்ஹிதைகள் பாஞ்சராத்திர சம்ஹிதைகள் இந்த மாதிரி பல பிரமாணங்களை கொண்டு இந்த விஷயத்தை ஸ்தாபிச்சிருக்க. இதுல மகோபநிஷத்து அப்படின்னு வேதத்துல ஒரு பாகம் ரகசியாம் நாயம் அப்படின்னு ஒண்ணு அந்த மாதிரி சம்ஹிதைகள் பார்த்து சம்ஹிதா பரமேஸ்வர சம்ஹிதா முதலான சம்ஹிதைகள் ராமாயணம் மகாபாரதம் இத்திகாசங்கள் இதுல இருந்து தான் நிறைய வசனம் எடுத்திருக்காரு சுவாமி தேசிகன்.
எத்தனையோ நூற்றுக்கணக்கான வசனங்கள்லாம் எடுத்து கொடுத்து பகவானுக்கு வேறு என்ன நாம சாப்பிடணும் தீர்மானம் பண்ணிருக்க. இந்த ஆக்ஷேபம் சாப்பிடக்கூடாதுன்னு யாரு சொன்னா ஏன் சொன்னாங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கணும். இந்த காலத்துல பெருசா நடந்திருக்கு, அதுல பல விதமான ஆக்ஷேபம் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, ஒண்ணு நிர்மால்யத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது என்று ஒரு வசனம் இருக்கு. நிர்மால்யம் அப்படின்னா தேவதைகளுக்கு சமர்ப்பிச்சது போக பாக்கி தேவதைகளுக்கு சமர்ப்பிச்சு அதை எடுத்து வைக்கிறதுக்கு நிர்மால்யம்னு பெயர். ஒரு புஷ்பம் பெருமானுக்கு சமர்ப்பிச்சு அதை எடுத்து வச்சோம்னா அது நிர்மால்யம். நைவேத்தியம், ஒரு ஆகாரம் ஏதாவது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டோம்னா அதுக்கு பேர் நிர்மால்யம். அதனால அந்த நிர்மால்யத்தை நாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிரமாணம் இருக்கு. இது ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், மனுஸ்மிருதியில தேவா அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்க, தேவ அன்னம் அப்படின்னு சொல்லிருக்க. அதனால பகவானும் ஒரு தேவன், தேவாதி தேவனான அப்படின்னா தேவ அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னா அது சாப்பிடக்கூடாது. இன்னும் ஒரு ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி, தினமும் வைஸ்வதேவம் பண்ணிட்டு வைஸ்வதேவ பிரசாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வைஸ்வதேவம் அப்படின்னு ஒரு கர்மா நிச்சயப்படி பண்ணணும், பிரசாதத்தை சாதத்தை வச்சுன்னு பண்ணணும். அது பல தேவதைகளை குறிச்சு வரும், அக்னே சுவாகன்னு ஆரம்பிக்கும். வைஸ்வதேவன்னா நிறைய விஸ்வ தேவா, எல்லா தேவர்கள், எல்லா தேவர்களும் வரா அதுல. அதனால எல்லா தேவர்களுக்கும் நிவேதனம் பண்ணிட்டு பாக்கி என்ன இருக்கோ அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வச்சுன்னு பார்த்தா பெருமாளுக்கு நிவேதனம் மட்டும் சாப்பிடணுங்கிறது வராது, அடிபட்டு போயிடும். இல்லை எல்லா தேவர்களுக்கும் வைஷ்ணேவம் அப்படிங்கிற ஒரு கர்மாவை பண்ணி பாக்கியை சாப்பிடணும்னு சொல்லிருக்கே தவிர பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும் என்ன சொல்லலையே. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு வச்சா அப்ப வைஷ்ணேவம் எதுல பண்றது? வைஷ்ணேவம் பண்ணாம சாப்பிடக்கூடாது. வைஷ்ணேவம் பண்ணி மீறி பிரசாதம் இல்லாமல் வேற பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது அப்படிதான் ஆச்சாரியர்கள் இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கான். எல்லா ஆச்சாரியர்களுமே அப்படிதான் வச்சுட்டு இருக்கான். அப்போ வைஷ்ணேவ நிவேதனம் பண்ணி வைஷ்ணேவத்தை சமர்ப்பணம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா இப்போ பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணதை எப்படி சாப்பிட முடியும் என்ன ஒண்ணு. அதே மாதிரி பிராணாக்கி ஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிராணாக்கி ஹோத்திரம் அப்படின்னா இந்த ஆகாரத்தில் பிராணாயஸ்வாகா அபானாயஸ்வாகா மந்திரம் சொல்லி பிராணன் முதலான தேவர்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு பிராணாக்கி ஹோத்திரம் பெயர். எல்லையில சாப்பிட உட்காரத்த முதல்ல பரிசோதனை பண்ணி கொஞ்சமா பிரசாதத்தை எடுத்து பிராணாயஸ்வாகா பிராணாயஸ்வான்னு வாயில போட்டுப்பான் பல்ல படாமல். அது அக்னிஹோத்திரம் ஹோமம், அது அக்னியில ஹோமம் பண்ற மாதிரி நம்ம வாயிலேயே ஹோமம். அது மாதிரி அஞ்சு ஹோமம் பண்ணணும், பிராணாயஸ்வாகா பிராணாயஸ்வான், அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும்னா. பிராணாக்னிஹோத்திரத்துல பிராணன் முதலான தேவதைகளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு சொல்றதே தவிர விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணிட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்லல. அதனால வைஷ்ணதேவம் பண்ணிட்டு சாப்பிடணும், பிராணாக்கியோத்தம் பண்ணிட்டு சாப்பிடணும், இதெல்லாம் தான் சொல்லிடு. அப்போ பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலையே. இது ரெண்டு தான் ஒண்ணுதான் பண்ண முடியுங்கிறவ. பகவானுக்கு நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அதை வச்சுன்னு வைஷ்ணம் பண்ண முடியாது, வைஷ்ணம் பண்ணியாச்சுன்னா அதை வச்சுன்னு பகவானுக்கு நிவேதனம் பண்ண முடியாது. அப்போ எதை நாம் சாப்பிடணும்னு பார்த்தா சாஸ்திரத்தில் இது ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. வைஷ்ணதேவ அன்னம் சாப்பிடணும், வைஷ்ணதேவம் இல்லாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக இதே மாதிரி பல ஆட்சேபங்கள், இந்த ஆட்சேபங்கள்லாம் வரும்போது இது பரிகாரமா சுவாமி தேசியன் சொன்ன இந்த கிரந்தம் தான் இந்த சச்சரித்த ரக்ஷையில இந்த பாகம். ஸ்மிருதி ஸ்மிருத்தியாதி நிர்ணீத தேசியன் என்ன சொல்றாருன்னா, வாதங்கள்லாம் இருக்கட்டும், முதல்ல வேதத்திலையும் ஸ்மிருதிகள்லயும் இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை சாப்பிடணும் அப்படின்னு பல இடத்துல இருக்கு. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் ராமாயணத்திலயே இருக்கு, மகாபாரதத்திலயும் இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் தொகுத்து ஒரு இடத்துல கொண்டு வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை அனுசரிச்சுதான் செய்யணும். சாஸ்திரமே இப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குன்னா என்ன பண்றது? ரெண்டும் சொல்லியிருக்குன்னா என்ன பண்றதுன்னு கேட்டா, இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு அர்த்தத்தை நம்ம மனசை வாங்கிக்கணும். சாஸ்திரத்தை பாதிக்க கூடாது. நான் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு இதை மட்டும்தான் எடுப்பேன்னு ஒருத்தர் சொன்னார்னா, நான் அதை மட்டும் தான் எடுப்பேன்னு சொன்னாங்க, ரெண்டு பேருமே சாஸ்திரத்தை சரியா பின்பற்றலன்னு அர்த்தம். இது வந்து சாஸ்திரக்காரன ஒரு வழியில போயிருக்கான்,
ரெண்டு சொல்லிட்டுனா அப்ப ரெண்டையும் சேர்த்து வச்சா ஒரு அர்த்தம் ஒண்ணு கிடைச்சிடும். அப்ப அந்த அர்த்தத்தை நம்ம வச்சுக்கணும். நீ அதையும் சேர்த்து வச்சா ஒரு அர்த்தம் ஒண்ணு கிடைக்கும், அதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. உதாரணமா இந்த இடத்துல பார்த்தோம்னா, தேவதைகளுக்கு நிவேதனம் பண்ணதை சாப்பிடக்கூடாது இன்னும் ஒரு வச்சனம் இருக்கு. தேவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் சாப்பிடக்கூடாது இன்னும் ஒரு வச்சனம் இருக்கு. விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணதை சாப்பிடணும் இன்னும் ஒரு வச்சனம் இருக்கு. ரெண்டு சேர்த்து வச்சு பார்த்தா இது ரெண்டு பார்த்தா கொஞ்சம் விருத்தமா இருக்கு. தேவர்களுக்கு கொடுத்தது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, ஆனா விஷ்ணுவுக்கு கொடுத்தது சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. அப்ப எப்படி அப்படின்னு கேட்டானா, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் சொன்னா விஷ்ணுவுக்கு கொடுத்ததை சாப்பிடணும், நீதி தேவர்களுக்கு கொடுத்தது சாப்பிடக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் நிவேதனமா என்ன பண்றாரோ அதை சாப்பிடக்கூடாது, யாருமே சாப்பிடுகிறது இப்பவும் அப்படிதான். அந்த சாஸ்திரத்தை எல்லாருமே பின்பற்றிட்டு இருக்காரு. தேவாந்தரங்கள், தேவதாந்தரங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி மற்ற தேவர்களுக்கு கொடுத்தது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். இப்ப ரெண்டு சாஸ்திரம் சரிதான், தேவர்களுக்கு நிவேதம் பண்ணது சாப்பிடக்கூடாது அப்படின்னா அவன் அவர்களுக்கு நிவேதம் பண்ணது சாப்பிடக்கூடாது, விஷ்ணுவுக்கு நிவேதம் பண்ணது சாப்பிடும். ஸ்பஷ்டமா இருக்கு. பல தேவர்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனை அவளுக்கு பிரச்சனை இல்லை, அவ தேவர்களுக்கு நிவேதம் பண்ணி பாக்கியம் சாப்பிடக்கூடாதுன்னு பல இடத்துல உண்டு. இத்தனை பல சிவன் கோயில்கள்ல சிவனுடைய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பெரிய வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கும் வைஷ்ணவால் மாத்திரம் இல்ல, சிவ பக்தர்களா இருக்கிறவர்களே கூட சிவனுடைய பிரசாதத்தை சாப்பிடுறது இல்லை நிச்சயம் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. இப்போ ஏன்னு கேட்டா அது வைத்திக அனுஷ்டானம், அது என்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு தேவர்களுக்கு நிவேதனம் பண்ணது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது நிறைய பேர் இருக்கா, அவனும் அது சாப்பிடுறது இல்ல, அவ வேண்டாதான் கூடாதுன்னு சொல்றா. அதனால அந்த சாஸ்திரமும் சரிதான், இந்த சாஸ்திரமும் சரிதான், அதனால விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணது சாப்பிடணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, புராணங்கள்ல சொல்ற வேற ஒரு விஷயம் இருக்கு, அது முக்கியமானது. விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணாம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அவர் பண்ணாமல் சுதந்திரமா சாப்பிடுவார். தே சுகம் புஞ்சதே பாபாக ஏ பசந்தி ஆத்ம காரணாத் அப்படின்னு இதுல வருது, பகவத்கீதையில வருது. அந்த மாதிரி விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணாமல் கேசவாச்சா எச்ச கிரகே நதிஷ்டதி அப்படின்னு, யாருடைய கிரகத்துல கேசவனுக்கு அர்ச்சனை பண்ணலையோ பகவானுக்கு நிவேதனம் பண்ணலையோ அவ ஆத்திலேயே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. நம்மளே இன்னொருத்தராத்துக்கு போனா கூட, அதனால அப்படி இருக்கும்போது அவருக்கு நிவேதனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும்போது அப்ப இதுக்கு நேரம் நிவேதனம் பண்ணா சாப்பிடக்கூடாதுங்கிறது பைத்தியகாரம் ஆகும், அப்படி சொல்ல முடியாது. நிவேதனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தா, நிர்மால்யத்தை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்கு. இது ஒரு பொதுவான வசனம். நிர்மால்யம் அப்படின்னா பகவான் அவருக்கு சமர்ப்பிச்சு தேவதைகளுக்கு சமர்ப்பிச்சு அதை எடுத்து வச்சதுக்கு நிர்மால்யம்னு பெயர். அவருக்கு ஒரு மாலையை சமர்ப்பிச்சு அந்த மாலையை திருப்பி கீழே எடுத்து வச்சுட்டா அதுக்கு நிர்மால்யம் பெயர். ஒரு வஸ்திரத்தை சமர்ப்பிச்சு அந்த வஸ்திரத்தை எடுத்து வச்சுட்டா அதுக்கு நிர்மால்யம் பெயர். அது போல ஒரு பிரசாதத்தை அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து வச்சுட்டா அதுக்கு நிர்மால்யம் அப்படின்னு பெயர். நிர்மால்யத்தை நாம உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கேன்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, அதுல நிர்மால்யம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. நிர்மால்யங்கிறது பிற தேவர்களுக்கெல்லாம் சாப்பிச்சு பாக்கி எடுத்து வச்சிருக்கு நிர்மால்யம் பெயர். பெருமாளுக்கு சாப்பிச்சு எடுத்து வச்சிருக்கு நிர்மால்யம் பெயர் கிடையாது. இது வந்து ஆகமங்கள் அப்படி சொல்லியிருக்கு. பெருமாள் கோயில்கள் இப்பெல்லாம் நிர்மால்யம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. பார்க்கக்கூடாது வார்த்த சம்ஹிதையில, அப்புறம் ஈஸ்வர சம்ஹிதையில இதெல்லாம் இந்த விஷயம் இருக்கு. விஷ்ணு கோயில்கள் நிர்மால்யம் சொல்றது இல்லை, இப்பவுமே பெருமாள் கோயில நிர்மால்யம் அப்படின்னு சொல்றது கிடையாது. நிர்மால்யம் அப்படிங்கிறது பிற தேவர்களுடைய கோயில் தான் சொல்லுவா. விஷ்ணு கோயில நிர்மால்யம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வசனமும் இருக்கு. அதனால இது நிர்மால்யம் ஆகாது. அதனால நிர்மால்யத்தை சாப்பிட நிர்மால்யத்தை உபயோகிக்க கூடாது என்று சாஸ்திரம் சொன்னது சரிதான். ஏன்னா பிற கோயில்கள்ல தேவதாந்தரங்களுடைய கோயில்கள்ல அந்த நிர்மால்யத்தை யாருமே உபயோகிக்கிறது இல்லை. நிர்மால்யத்தை எடுத்து வச்சா அதை அப்புறப்படுத்திடுவா, தூரம் வச்சிருவா, அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கா. ரொம்ப பெரிய மகான்கள்லாம் அப்படி வச்சுட்டு இருக்கா, இப்பவும் வச்சுட்டு இருக்கா. அது சத்தியமான விஷயம்தான். மனுஸ்மிருதியில வந்து தேவ அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவ அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி, அதுக்கு அழகான பதில் சொல்ற. தேவ அன்னம்னா தேவதைகளுக்காக வச்ச அன்னம் அர்த்தம். அவ சாப்பிட்டு பாக்கி இருக்கிற அன்னத்துல அவளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக ஒரு அன்னம் வச்சிருக்காள்யோ அதை சாப்பிடக்கூடாது, நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் தேவ அன்னம் அப்படின்னு பெயர்.
அதை கூடாது, அதை யாருமே சாப்பிட மாட்டா, சாப்பிடக்கூடாது. நைவேத்தியம் பண்ண அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி தேவர்களுக்காக அப்படின்னு ஒரு அர்த்தம் அல்ல இருக்க வைப்போம். அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சாப்பிட பார்த்து அப்புறம் நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா வைக்கக்கூடாது. அதனால அந்த தேவாண்டம்னா தேவர்களுக்குன்னு சொல்லுது, அது நமக்குன்னு பண்றதாருன்னா அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்கணும். தேவர்களுக்குன்னு பண்றபடினால தேவர்களுக்குன்னு பண்ண தயார் பண்ற அன்னத்தை அது எப்படி இருந்தாலும் அதை வந்து நல்லா இருக்கா இல்லையான சாட்டை எல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக மனுஸ்மிருதி வந்திருக்கு. ஆனா இப்படி பல பிரமாணங்கள் சொன்ன மாதிரி பகவானுக்கு நிவேதனம் பண்ண அன்னத்தை சாப்பிடணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அன்னம் மாத்திரம் இல்ல, புஷ்பம், வஸ்திரம், துளசி, தீர்த்தம் நிறைய இருக்கு, பிரசாதம் நிறைய வருது இல்லையோ, இது எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பிச்சது, பாக்கி நாம எடுத்துக்கணும் அப்படிங்கறத ஸ்தாபிச்சிருக்க. ஸ்மிருதி ஸ்மிருத்தியாதி அப்படிங்கிற வேதம், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், ஆகமங்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்காருங்க. ராமாயணத்துலாம் ஸ்பஷ்டமாவே இருக்கு, ராமாயணத்துல பெருமாள் ராமனே பெருமாளுக்கு நிவேதம் பண்ணி சாட்டான் இருக்கு. அதுல அயோத்தியா காண்டத்துல வரும், அவங்க பெருமாள் ஜெகநாத பெருமாள் இருந்தார், ஸ்ரீரங்கநாதன் அங்க இருந்த அப்படின்னால அன்னைக்கு விரதம் இருந்தார் ஸ்ரீராமன், ராத்திரி விரதம், ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியும் ரெண்டு பேரும் விரதம் இருந்தார். அப்ப அந்த விரதத்துல கவிச அன்னத்தை எடுத்துன்னு போய் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதா சாட்டா அப்படின்னு இருக்கு. விரத நாள்ல விஷ்ணுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், வேற சாப்பிடக்கூடாது, அது சாதாரணமாவே சாப்பிடக்கூடாது. விரத தினங்கள்ல வேற ஏதாவது சாப்பிட்டார்னா அது விரதமே லோபமாயிடும், விரதமே கெட்டு போயிடும். அதனால சிவ சிவ திராமணத்துல அழகா நிவேதனம் பண்ணாத விஷயமும் இருக்கு, அவ கொண்டு வந்தாங்கிறதே இருக்கு, நிவேதனம் பண்ணாங்கிறதும் இருக்கு, அது அவ சாட்டாங்கிறது யாரு பெருமாள் ஸ்ரீராமனே, ஸ்ரீராமனே சாட்டான் இருக்கு. மகாபாரதத்திலையும் இருக்கு, பல இடங்கள்ல இந்த விஷயம் இருக்கிறத சுவாமி தேசிகன் சாதிச்சார். அடுத்த திருநாமம் யுஷ்மர்த்தான்னா பக்த சக்ஷுர் தரிசனோச்சாரண பிரியா. விஷ்ணுவுக்காக உள்ள அன்னத்தை விஷ்ணு பக்தர் இல்லாதவர் கண்ணில் காட்டக்கூடாது அப்படின்னு விஷயம். இதுல நைவேத்தியம் அப்படின்னு சொல்ற முடியும், நைவேத்தியம் அப்படின்னு ஒண்ணு, நிவேதிதம் அப்படின்னு ஒண்ணு. நைவேத்தியம் அப்படின்னா நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு நைவேத்தியம் பெயர், நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு நிவேதிதன் பெயர். இந்த ரெண்டுத்துமே சேர்த்து நைவேத்தியம் அப்படின்னு லோகத்துல சொல்றது உண்டு, சாஸ்திரத்தை இப்படி ரெண்டா பிரிச்சிருக்கா. ஆனா லோகத்துல வந்து பொதுவா நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவா, நிவேதியம் பண்ண அப்புறம் கூட அது நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவா, அப்படி வழக்கம் உண்டு. இந்த நைவேத்தியத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையோ, இந்த நைவேத்தியத்தை அதுவும் பகவானுக்காக வச்ச நைவேத்தியத்தை இன்னொருத்தர் கட்டில காட்டக்கூடாது, குறிப்பா பக்தர் இல்லாதவர்கள் கண்ண அதை காட்டக்கூடாது. விஷ்ணு பக்தரா இருந்தா கூட பரவாயில்ல, பக்தர் இல்லாதவர் அதை பார்க்கக்கூடாது, பார்க்காதபடி நம்ம வச்சுக்கணும். நான் கோயில் எல்லாம் மடப்பில் எல்லாம் பார்த்தா யாரையும் உள்ள விட மாட்டான், கிட்ட வராத பண்ணுவான். ஏன்னா நைவேத்தியத்துக்காக பண்றத இன்னொருத்தர் பார்க்கக்கூடாது, அங்கிருந்து இங்க கொண்டு வரச்ச கூட யாரையும் கிட்ட விட மாட்டான், அவர் தலைக்கு மேலே வச்சு கொண்டு வருவார். அங்க உள்ள எல்லாருக்கும் தெரியாது, இவனுக்கு துணி போட்டு மூடிருப்பா சில இடங்கள்ல, அதையும் துணி போட்டு மூட்டி இவரும் துணி போட்டு மூடிப்பார் சில இடங்கள்ல. ஏன்னா இவரும் பார்க்க மாட்டாரா, இவரும் காது மூக்கு கண்ணு எல்லாத்தையும் கொத்திட்டுருவார், கொத்தின்னு தான் வருவார். கலிகை ஏழை பண்ணிட்டு வருதுன்னு பெயர், கலிகை ஏழை பண்ணிட்டு வருதா, பெருமாள் ஏழை பண்றவாழ் கலிகை அங்கிருந்து ஏழை பண்ணிட்டு வரா, எங்க வடப்பள்ளியிலேருந்து சன்னிதியை கொண்டு வராள். அப்ப திருவனந்தபுரம் மாதிரி ஊர்ல எல்லாம் பார்த்தா துணி போட்டு மூக்கெல்லாம் மூடிப்பா, மூடிட்டு தான் கொண்டு வருவா. ஏன்னா அந்த அந்த வாசனையும் ஊறக்கூடாதான், அந்த வாசனையை மூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துணி போட்டு அதை மூடிடுவான். முதல்ல கண்ணால் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை மூடிடுவான், யாருமே பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக திரையை போட்டுவான், அப்புறம் அந்த வாசனையை மூடக்கூடாதுங்கிறதுக்காக இவா மூக்க மூடிடுவா. எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால இந்த நைவேத்தியத்தை பார்க்கக்கூடாது யாருமே, அதுவும் அபக்த அபக்தர்களா இருக்கவா, பக்தர் இல்லாதவா, அவா சற்று தூரோச்சாரணா, அவ கண்ணிலே காட்டக்கூடாதுங்கிற, அவன் ரொம்ப தூரத்தை கொண்டு போயிடணும், ஒன்னு அவ்வளவு தூரம் கொண்டு போயிடணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இந்த விஷயத்த அழகா சொன்னார். அப்படி பார்த்தோம்னா யார் பார்க்கிறாளோ அவளுக்கு பாபம் உண்டு, யார் காமிக்கிறாளோ அவளுக்கு பாபம் உண்டு. எவ்வளவு என்ன பண்ணிருக்க, என்ன எப்படி பண்ணிருக்க காமி அப்படின்னா சொல்லக்கூடாது. கிரகங்கள்லயும் கூட ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருப்பான், பெரியவாள்லாம் ஆண்கள்லாம் கூட அத மூந்து எல்லாம் பார்க்க மாட்டான், இவா இப்படி இருக்கு அப்படின்னு மூந்து பார்த்து நல்லா இருக்கா இல்லையா பண்ண மாட்டான், இவா பகவானுக்கு நிவேதனம் பண்ற வரைக்கும் இவா வந்து அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பா. பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி யாரும் பார்க்க கூடாதுங்கிறது வாஸ்தவம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண அப்புறம் பார்க்கலாமா அப்படின்னா, அதான் இவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடச்சே பார்த்துதான் சாப்பிடணும்,
சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்கலாமா அதுவும் கூடாதுன்றது. பகவானுக்கு நிவேதனம் பண்ணியாச்சு, அடுத்து பாகவத ஒருத்தர் எடுத்து சாப்பிட போறான்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போக வச்சிருக்கோம். அப்போ கோயில் சன்னிதி மடப்பள்ளியிலேருந்து சன்னிதிக்கு, இப்போ சன்னிதிலேருந்து மடப்பள்ளிக்கு போகணும்னு வச்சுக்கோம். அப்போ அதை மூடிடுச்சு. அப்போ அதை யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டான்னா, விஷ்ணு பக்தர் இல்லாதவர்கள் ஒரு சாத்தை பார்த்தா அவர் இவனும் சாப்பிடக்கூடாது, பெருவா சாப்பிடக்கூடாது மாத்திரம் இல்லை, இவனும் அதை சாப்பிடக்கூடாது. அதுல ஒரு சூக்ஷம் ஒன்று இருக்கு. நம்ம கிரகங்கள்லாம் கூட முதல்ல சாதத்தை இலையில சாய்ச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு புரோக்ஷணம் ஒன்று பண்ணுவான், கையில ஜலத்தை வாங்கி அந்த சாதத்தை புரோக்ஷிப்பான். புரோக்ஷிச்சுட்டு அதுக்கப்புறம் நிவேதனம் பண்ணுவான், அதுக்கப்புறம் பரிசேஜனம் பண்ணுவான், அதுக்கப்புறம் பிராணாவதி பண்ணுவான், அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். அந்த புரோக்ஷணம் எதுக்காக பண்றாங்கிற ரகசியம் இதுல சொல்றா இருக்கும். எதுக்காக புரோக்ஷணம்னா யாராவது பார்த்துருப்பாளாம், அத வேற யாராவது அதனால அவ பார்த்தாலே சித்திங்க அப்படின்னால அந்த அசுத்தி போகிறதுக்காக ஒரு புரோக்ஷனம் ஒண்ணு பண்ண சொல்லியிருக்கு. சாதத்தெல்லாம் கூட உண்டு, அழகா பண்ணுவா அந்த மாதிரி நிச்சபடியே உண்டு. அதனால பார்க்கக்கூடாதுங்கிறதா முக்கியம். அதுக்கப்புறம் புரோக்ஷனங்கிறது அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் இருக்கு. இந்த சித்தமான ஜலத்தால் புரோக்ஷனம் பண்ணணும் அப்படிங்கறத சாப்பிடும் சொல்றது. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிச்சு கூட புரோக்ஷனம் உண்டு, கையில ஜலம் எடுத்து அதை புரோக்ஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நிவேதனம் பண்ணுவோம். புரோக்ஷங்கிறது சித்தியை கொடுக்கும். இதுதான் புரோக்ஷனா ஒரு சித்தி தான். அதனால கண்டிப்பா பார்த்துருப்போம் இதுல ஏதாவது அசுத்தி வந்திருக்கும். அந்த அசுத்தி போகிறதுக்காக கையில ஜலம் எடுத்து அதை புரோக்ஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நிவேதனம் பண்ணுவா. அதனால விஷ்ணுவர்த்த அன்ன அபர்த்த சக்ஷுர் தரிசன உச்சாரண பிரியகா, அந்த பகவானுடைய அன்னத்தை நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடியும் சரி நிவேதனம் பண்ண அப்புறமும் சரி அவ கண்ணில் காட்டக்கூடாது என்பதை சொன்னார் அர்த்தம் இருக்கு. அடுத்த திருநாமம் 463. பகவத் புக்த சேஷான் அபக்த தான நிஷேதக, பெருமாளுக்கு அமுது செய்த அன்னத்தின் மிகுதியை பக்தர் அல்லாதவர்களுக்கு தரக்கூடாது அப்படின்னு. இப்ப பிரசாரம் ஆயிடுச்சு, பகவத் பிரசாதம் பெருமாளுக்கு வேதனம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோம். வேதனம் பண்ணினா அதுக்கப்புறம் பிரசாதம் பேர் இருக்கு. வேதனை பண்றதுக்கு முன்னாடி சாதம்னு பேர், நிவேதம் பண்ணியாச்சுன்னா பிரசாதம்னு பேர். இந்த பிரசாதத்தை அபக்தர்களுக்கு கொடுக்கக்கூடாது, பக்தர்களுக்கு தான் கொடுக்கணும். ரகசியம் நாயம்னு ஒன்று இருக்கு, அதில் அழகாக சொல்ற. யாராவது ஒருத்தன் கேட்டால் வச்சுவோம் எனக்கு கொடுக்கோ அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்க, நீ இதை என்ன பண்ண போறேன்னு கேட்கணும். அவகிட்ட நீ இதை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கணும். நான் இது பெருவாள் பிரசாதம் ஆச்சு நான் சாப்பிட போறேன் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கணும். நீ என்ன பண்ண போற அப்படின்னா, ஆமா நான் என்ன பண்ண சும்மா கேட்டேன் அப்படின்னா அதை அலட்சியமா சொன்னான்னா அவனுக்கு கொடுக்கூடாது. அது கௌரவம் தெரிஞ்சவன் யாரோ அவனுக்கு தான் அந்த பிரசாதத்தை கொடுக்கணும். கௌரவம் தெரியாதவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னே சொல்லிருக்க அவ. அதனால பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணத இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது, அதாவது பக்தர் இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடாது. அது கொடுத்துட்டா அதுக்கு பிராயச்சித்தம் உண்டா, பிராயச்சித்தம் 108 தடவை ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க பிராயச்சித்தம் வேற சொல்லியிருக்கு. அது மாதிரி ரகசியாம்நாயத்தில் இருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. பகவானுக்கு நிவேதனம் பண்ண அந்த பிரசாதத்தை என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருக்கு. பகவானுக்கு நிவேதமான அன்னம் முதலானதை ஒன்று தூக்கி எறியக்கூடாது, ரெண்டாவது மண்ணில் போட்டு புதைக்கக்கூடாது, மூணாவது விளையாட்டு அதை ஜலத்தில் சேர்க்கக்கூடாது, நாலாவதா பக்தர்கள் இல்லாதவளுக்கு கொடுக்கக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணால் அஞ்சாவதா எலிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கு. இப்படி எல்லாம் செய்தால் அந்த அன்னத்தை நாசம் பண்ணதாக இருக்கும், அன்னத்தை நாசம் பண்ண பாவம். அன்னத்தை நாசம் பண்ணக்கூடாதுங்கிறது பொதுவா இருக்கும். அவ விஷ்ணுவுக்கு அன்னத்தை நாசம் பண்றதுங்கிறது இந்த மாதிரி தூக்கி போடுறதோ ஜலத்துல கொடுக்கறதோ எலிக்கி கொடுக்கறதோ இதெல்லாம் நாசம் பண்ணதுக்கு சமானம். அதனால இதெல்லாம் நாசம் பண்ணக்கூடாது, நாசம் பண்ணா நமக்கு தான் பாபம் வரும் அப்படின்றது. அதனால பக்தர்களை தவிர மீதி பேருக்கு பகவானுடைய பிரசாதத்தை தரக்கூடாது அப்படின்னு ஆச்சு. அடுத்த திருநாமம் 464. அந்ய தேவ நிவேத்யாதி போஜ்யத்வா பாவசாதகா, பிற தேவதைகளுக்கு நிவேதனம் பண்றதுக்காக என்ன வச்சிருக்காளோ அதை சாப்பிடக்கூடாது, நிவேதனம் பண்ண அப்புறமும் என்ன வச்சிருக்காளோ அதுவும் சாப்பிடக்கூடாது. இப்படி சாத்தா பாபம் உண்டு, அதுக்கு பிராயச்சித்தம் சொல்லியிருக்கு. சாந்திராயணம் அப்படின்னு ஒரு பிராயச்சித்தம் இருக்கு, அது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பொதுவாக ஹோமங்கள்லாம் பண்ணச்சு அக்னி இந்திரன் முதலானவர்கள் குறிச்சு ஹோமங்கள்லாம் பண்ணச்சேன் அந்த ஹோமத்தோட பாக்கி பிரசாதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து வைதிகள்லாம் எடுத்துக்க மாட்டான் அந்த பிரசாதங்களை எல்லாம். நல்ல விஷயம் தெரிஞ்ச வைதிகர்கள் நிறைய பேர்
சீவிஷ்ண சம்பிரதாயத்தில் இருந்தாலும் சரி, சீவிஷ்ண சம்பிரதாயத்தில் இல்லாம இருந்தாலும் சரி, பல பேர் அடியை பார்த்திருக்கேன். அவர்கள்லாம் விஷ்ணுவுக்கு நிவேதம் பண்ணதை சாப்பிடுவாங்க, தவிர வேற யாருக்கு நிவேதம் பண்ணதையும் சாப்பிட மாட்டான். நிறைய பேர் இருக்கா. இப்போ இது ஒரு வைதிக அனுஷ்டானமா இருக்கு இந்த காலத்தை. வைதிக அனுஷ்டானம் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, லௌகிகத்துல இந்த விஷயம் இல்லை. இதுல பொதுவா எல்லாரும் எதுவானாலும் பிரசாதம்னு வச்சுட்டு இருக்கா. லோகத்துல எதுவானாலே கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அது பிரசாதம் அப்படின்னு தான் வச்சுட்டு இருக்கான். இது சாத்தியமா போயிடுது இந்த விஷயம். ஆனா பிரசாதம் சாப்பிட நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற அப்படின்னால, பெருமானுடைய பிரசாதம் தேவதைகளுடைய பிரசாதம் சாப்பிட்டா நல்லதுங்கிற என்ன இருக்கு அப்படின்னாலும் சாப்பிட்றோம். ஆனா சாஸ்திர விஷயம் தெரிஞ்சவா சாஸ்திரப்படி நடக்கிறவா கல்வியோ அவா இந்த வித்தியாசம் அவளுக்கு தெரியும். அவா வந்து சைவ பக்தர்களா இருந்தாலுமே கூட சிவனுடைய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுட்டு நிறைய பேர் இருக்கா. சிவ பக்தர்களா இருந்தா கூட விஷ்ணுடைய பிரசாதத்தை சாப்பிடணும்னு நிறைய பேர் வச்சிருக்கா. விஷ்ணுடைய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் வச்சிருக்கா. அப்படியே உண்டு. பொதுவாக எந்த பிரசாதத்தையும் சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னால விஷ்ணுனுடைய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது அதையும் தேசியம் எடுத்திருக்கேன் அப்படி சில பேர் சொல்றாரு அப்படின்னு அதையும் எடுத்திருக்கேன். அப்ப அந்த ஆச்சாரம் எப்படி வந்தது, இந்த ஆச்சாரம் எப்படி வந்தது, அதெல்லாம் சொல்லிருக்கேன் எல்லாமே. அதனால பிற தேவதைகளுக்கு நிவேதனம் பண்ணது, அவளுக்கு நிவேதனம் பண்றதுக்காக வைத்தது, அவர்களுடைய வஸ்திரம், அவர்களுடைய மாலை, அவர்களுடைய ஆபரணங்கள், இதெல்லாம் தீர்த்தம் உட்பட எதையுமே உபயோகிக்க கூடாதுன்னு சாஸ்திரத்தில் இருக்கு. ஆகவும் இதை ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால பகவானுக்கு நிவேதம் பண்ணதை சாப்பிடணும், இந்திரன் முதலான பேர்ல தேவதைகளுக்கு நிவேதம் பண்ணதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இதுல இருந்து ஏற்பட்டது. அனந்தாயுத பக்ஷீஷ நைவேத்திய அத்தியர்த்தசாதகா. விஷ்ணு பகவான் தவிர வேற யாருக்கு நிவேதம் பண்ணாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்ப அதுல ஒரு கேள்வி வருது. கோயில் வெளில விஷ்ணு பகவானுக்கு நிவேதம் பண்ண பிரசாதம் கேள்வி, அதை உடனே டைரக்டா நமக்கு வராது. இன்னும் அவருடைய பரிவாரங்கள் நிறைய பேர் இருக்கா. அனந்தன் ஆதிசேஷன், ஆயுதம் அப்படின்னா சங்கன் சக்கரம் முதலாளி சக்கரத்தாழ்வார் முதலானவர்கள்லாம், பக்ஷீசன் அப்படின்னா கருத்மான், இவர்களுக்கெல்லாம் நிவேதம் பண்றது உண்டு. அப்போ அதை நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா பெருமாள் தவிர வேற யாருக்கு நிவேதம் பண்ணி எடுத்துக்கூடாது அப்படின்னா, அப்போ ஆதிசேஷனுக்கு நிவேதம் பண்ணதோ, கருத்மானுக்கு நிவேதம் பண்ணதோ, சக்க சக்கரம் முதலானவர்களுக்கெல்லாம் நிவேதம் பண்ணதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா இன்னொரு கேள்வி வரும். எடுத்துக்கலாம் அப்படிங்கிற என்ன, இவரெல்லாம் பக்தர்கள் தானே, பகவானுடைய பக்தர்கள் அனுப்பினால பகவானுடைய பிரசாதத்தை அவளுக்கு சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட போறோம் அவ்வளவுதானே. அதனால நித்திய சூரியன் சீவகண்ட லோகத்துல சிலாவசந்தி சூரியா அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்பவுமே சீவகண்ட லோகத்தில் இருந்து எம்பெருமானுக்கு நித்திய சேவா பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், விசேஷமானவர்கள். அதனால இவாளுக்கு நிவேதம் பண்ணா அது விசேஷம்தான். பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சனம் இல்லையே, வச்சனம் பார்த்தா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஆகும் அப்படின்னா எங்க யாரும் எங்கேயும் சொல்லல. சாஸ்திரத்துல இல்ல, சாஸ்திரத்துல இல்லாத சாப்பிடலாம். நம்ம எது சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல இருக்கோ அது சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே தவிர, அப்பிரதிஷ்டம் அனுமதம் என்று ஒரு நியாயம் இருக்கு. இது ஒரு பழமொழி. தடுக்கல அப்படின்னா சரி நடக்கும். இந்த காரியம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டா ஒரு தட்டை போய் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்யணும்னு சில பேசாம வச்சுக்கோங்க. அப்ப செய்யணும் அர்த்தம் எடுக்கும். அவர் சரி நான் கேட்டா ஒண்ணும் பதில் சொல்ல சரி செய்யலாம்னு விட்டேன் அப்படின்னு தான் எடுத்துவாங்க. செய்யக்கூடாதுன்னு எடுத்துக்க மாட்டான். அப்பிரதி சித்தம் அப்படின்னா தடுக்கல அப்படின்னா அது அனுமதம் இருக்கும். சரிதான் என்னன்னா பண்ணிக்கோன்னு. அப்ப இதெல்லாம் வந்து இவருடைய பிரசாதத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லல. அதனால கோயில் இப்படிதான் கிடைக்கும். கோயில் வாழ்க்கைலாம் பண்ணிட்டு தான் வருவோம். அவக்காட்டி கிரகங்கள்ல கூட ஆச்சாரியருடைய கிரகங்கள்ல சங்கங்கள்லாம் எழுந்திருக்கும். பெருமாளுடைய பூஜையிலேயே திருவாராதனத்திலேயே சமாசீனம் பண்றதுக்கான சங்க ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் இவெல்லாம் இருப்பான். அவளுக்கு நிவேதம் நித்தியம் பண்ணுவா. அவளுக்கு திருவாராதன் உண்டு, அவளுக்கு நித்திய நிவேதனம் உண்டு, எல்லாம் உண்டு. அந்த பண்ணி அந்த பிரசாதத்தை எல்லாரும் சார்ந்திருக்கு. ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே இந்த இது உண்டு. எல்லா கிரகத்திலையுமே எல்லா திருவாளிகளுமே இந்த விஷயம் உண்டு. அதனால அத்தியப்ப சாதகா இவாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த பிரசாதம், அதுவும் பகவத் பிரசாதம் தான். பகவத் பிரசாதம் பாகவத பிரசாதம் இது விசேஷம் தானே, அதை சாப்பிடலாம். எதுக்காக சொன்னார் அப்படின்னா, அடுத்த திருநாமத்துல ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த திருநாமம் 466ல சேனேஷ துவார பாலாதி நைவேத்திய அத்தியத்வ பாசகா அப்படின்னு. சேனேஷர் அப்படின்னா விஸ்வசேனர், அவருக்கு நிவேதனம் பண்ணதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இப்போ அனந்தன், கருடன், விஸ்வசேனர், துவாரபாலகர்கள் இவர்கள் எல்லாமே நித்திய சூரிகள் பெயர்.
இந்த நித்திய சூரிகள்ல சில பேருக்கு நிவேதம் பண்ணிட்டு சாப்பிடலாம், சில பேருக்கு நிவேதம் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, ரெண்டு இருக்கு. விஸ்வசேனருக்கும் துவாரபாலகர்கள் முதலானவர்களுக்கும் நிவேதனம் பண்ணதை சாப்பிடக்கூடாதுன்னே சொல்லியிருக்கான். ஏன் இவாழ்ட்டு சாப்பிடலாம், ஏன் அவாழ்ட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி நம்ம கேட்க முடியாது, அதான் பெரிய விஷயம். ஏன்னா சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதுதானே, பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற சாஸ்திரம் தான் விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்ணதை சாப்பிடக்கூடாது அப்படின்னே சொல்லியிருக்கு. சொல்லியிருக்க முடியாது, வைஷ்ணவா யாருமே விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்ண சாப்பிடறதில்லை. கோயில்கள்ல பல கோயில்கள் விஸ்வசேனர் இருக்க, இதுல ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. கூடாதுன்னா கூடாது ஏங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஏதாவது கிடைக்குமா இருக்கும். எதனால ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு கேள்வியும் சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும் சார். அது என்ன காரணம் இருக்கட்டும், காரணத்தை அனுசரிச்சு நம்ம பிரவருத்தி வராது, சாஸ்திரத்தை அனுசரிச்சு நம்ம பிரவருத்தி. காரணத்தை பின்னாடி தேடிக்கலாம். எதுவா சாஸ்திரம் சொல்றது, சேனேசு நிவேதம், சேனை முதலியார் விஸ்வக்சேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருள்யம். அவர் அவருடைய பரிவாரங்கள்லாம் இருக்கா நிறைய பேர் அவர்கள், அதுக்கப்புறம் துவாரபாலகர்கள் இவாளுக்கெல்லாம் நிவேதனம் பண்ணதை சாப்பிடக்கூடாது. மாத்திரம் இல்ல, அவளுடைய வஸ்திரத்தை உபயோகிக்க கூடாது, அவளுடைய மாலையை போட்டுக்க கூடாது, இப்படிதான் இருக்கு பரிசியா. அதே மாதிரி பொதுவா ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, தீட்சிதர்கள் பகவத் பிரசாதத்தை சீகரிக்க கூடாது. இதான் முதல்ல சொன்னேன், பெருமானுக்கே நிவேதனம் பண்ணா கூட தீட்சிதர்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. தீட்சிதர் அப்படின்னா பெருமானுக்கு திருவாராதனம் பண்றவர், அதாவது ஆராதனை தீட்சா என்று ஒரு தீட்சை வாங்கிட்டு இருப்பாளுக்கு தீட்சிதர்கள் பெயர். கோயில்கள்ல பகவானுக்கு எல்லாரும் போய் ஆராதனை பண்ண முடியாது. நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சு, சீவாட்சியம் பாஷை எல்லாம் படிச்சு, வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் கரகண்டு இருந்தோம் கூட கோயிலுக்கு போய் ஆராதனை பண்ண முடியாது. கோயிலுக்கு போய் ஆராதனை பண்ணணும், அதுக்கு ஒரு தீட்சை வரணும். இவன் வந்து ஆத்துல ஆராதனை பண்ணலாம் அவ்வளவுதானே தவிர, கோயிலுக்குள்ள ஆராதனை பண்ணணும்னா பாத்திராத்திர தீட்சை படி ஒரு தீட்சை வாங்கியிருக்கணும். வைகான சித்தம் அந்த குளத்துல வந்திருந்து அதுக்கு தகுதி உடையவனா இருக்கணும். இருந்தா தான் கோயில்ல பண்ண முடியும், இல்லாட்டா யாரும் பண்ண முடியாது. முன்னொரு தடவை அது முக்கூர் அழகி சிங்கர் அழகா சாய்ச்சேன். இதை ஏதோ பேசி வரும்போது ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசும்போது, 2000 குடும்பம் எனக்கு சிஷ்யால் இருக்கா, இந்த 2000 குடும்பத்துக்காரா ஒத்துண்டா கூட நான் கோயிலுக்கு போய் பண்ண முடியாதுன்னாரு. கோயிலுக்கு போய் நான் பூஜை பண்ண முடியாது அப்படின்னு, ஏன்னா அதுக்கு தீட்சிதனா இருக்கணும், படித்தவனா இருக்கணுங்கிறது அதுக்கு முக்கியம் இல்லை, தீட்சிதனா இருக்கணுங்கிறது அதுக்கு முக்கியம். தீட்சை வாங்கிட்டவனா இருக்கணும், ஒண்ணு அந்த வம்ச பரம்பரையா தீட்சை வந்திருக்கணும், அப்படி இல்ல இவன் தீட்சை வாங்கியிருக்கணும். அது ஏதோ அந்தந்த கோயில தனித்தனி கணக்கு உண்டு, ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு உண்டு. அந்த தீட்சிதர்கள் விஷ்ணு பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, அவர்கள் இருக்கையோ அவள் விஷ்ணு. இது நிறைய பேர் விஷயம் இருக்கா, நிறைய தீட்சிதர்கள்லாம் கோயில்ல இருக்கவாள்லாம், அதாவது பாஞ்சராத்திரத்தெல்லாம் வச்சுக்கல, சில கோயில்கள்ல இருக்கு, குறிப்பா கேரளத்துல சில கோயில்கள்ல இருக்கு இந்த சம்பிரதாயம் இருக்கு, பகவானுடைய பிரசாதத்தை எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற சம்பிரதாயம் இருக்கு. அவ தீட்சிதர்கள்லாம் கோயில்ல பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாளே, அது என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு இந்த திருநாமத்துல பதில் வருது. என்ன கேட்டா, கோயிலுக்கு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்றது உண்டு. கோயில் எல்லா கோயிலுமே விஸ்வசேனர் இருப்பார், பல கோயில்கள்ல இருப்பார், பல கோயில் முக்காசி எல்லா கோயிலுமே இருக்கார். இருந்தாருன்னா ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு ஆராதனை உண்டு இல்லையா, அவருக்கு பூஜை உண்டு, அவருக்கு நிவேதனம் உண்டு. அப்ப இதே அவருக்கு நிவேதனம் பண்ணுவா, அது நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அவன் எடுத்துக்க முடியாது, காத்த முடியாது. விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்ணதை தூக்கி ஜலத்துல போடணும்னு இருக்கு, அதனால அது தூக்கி போட்டு ஜலத்துல போடணும் சொல்ற, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு, அதனால இவ சாப்பிட மாட்டா. அத தீட்சிதர்கள் விஷ்ணு அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இது, ஏன்னா அந்த விஷ்ணு அன்னத்தை தீட்சிதர்கள் விஸ்வசேனருக்கும் நிவேதனம் பண்ணிட்டு அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. மத்த பேர்லாம் சாப்பிடலாமா அப்படின்னா அதுதான் ஒரு சூக்ஷம் இருக்கு. இந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரிச்சுடுவா, விஸ்வசேனருக்குன்னு ஒண்ணு, மத்த பேருக்குன்னு ஒண்ணு, அப்படில பிரிச்சிருவா. அது விஸ்வசேனருக்கு மற்ற பேருக்கு வர்றது இந்த கோயில் ஊழியர்களுக்கு போகும், கோயில்ல யார் யார் பாராயணம் பண்றாரோ, இந்த கோயில்ல யார் யார் என்னென்ன கைங்கரியங்கள் பண்றாரோ எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது கொடுக்க சொல்லியிருக்கு, இது நாலா பிரிச்சுக்கோ இல்ல ஆறா பிரிச்சுக்கோ எல்லாம் சொல்லியிருக்கு. பிரிச்சு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, கோயிலை சேர்ந்த யானைக்காரன்ல இருந்து ஆரம்பிச்சு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கு. கொண்டு ஒன்னா இதுக்கு பட்டுவாடான்னு பேர், இன்னும் இருக்கு பல கோயில்கள் உண்டு. இது பிரசாதம் ஆச்சுனா ஸ்ரீரங்கத்துல திரை போட்டு உள்ளுக்குள்ள பெருமாளுக்கு நிவேதனம் நடக்கும், அந்த திரை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆகும். ஏன்னா உள்ள பட்டுவானாலும் முடிச்சுட்டு தான் திரைய தருவா, எல்லாம் பெரிய பெரிய பாத்திரத்துல கொண்டு வந்து உள்ளுக்குள்ளேயே பட்டுவானாலும் பண்ணி மொத்தம் முடிச்சிடுவா. அவரை திரையை திறந்து பார்த்தா ஒண்ணு இருக்காது, தரையில பத்து பத்து சிந்திருக்கும் அவ்வளவுதான், வேற ஒண்ணு இருக்காது. உள்ள போச்சு வெளியில வார்த்தை ஒண்ணு இருக்காது, ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும் மொத்தமே. அதனால எல்லாருக்கும் கொடுக்கணும், அந்த தீட்சைகள் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இந்த விஸ்வசேனருக்கு எடுத்த பிரசாதத்தை அவன் எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க முடியாம போயிடும்.
அதனால அதை வச்சு நம்ம வந்து விஷ்ணு பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற. விஸ்வசேனருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அன்னம், அவருக்கு சமர்ப்பிச்ச மாலை, அவருக்கு சமர்ப்பிச்ச சந்தனம், அவருக்கு சமர்ப்பிச்ச தீர்த்தம், இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கூடாதா? இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. இது ஆகமம் ஸ்பஷ்டமா சொல்றது. இது ஏன் நீ இப்படி சொல்ற நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஆகமம் சொல்றது தானே இவர் சொல்ற, பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கு. அது மாதிரி வங்கிபுர நம்பிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகங்கள்லாம் பண்ணிருக்கேன். வங்கிபுர நம்பிகள் அப்படிங்கிறவர் எம்பெருமானார் காலத்துல சேர்ந்தவர், அவர் சில ஸ்லோகங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதுல விஸ்வசேன பிரசாதத்தை சேர்க்க நாம சீகரிக்க கூடாது, அதை பரிசுத்தமான ஜலத்துல சேர்க்கணும். அந்த ஜலத்துல சேர்த்தா அது பாதாளத்துக்கு போகுமா? அங்க பாதாளத்துல சில பேர் இருக்கா, விஸ்வசேன சேர்ந்தா சில பேர் இருக்கா, அவருக்கு அது போய் சேருவான். அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அதை நீ சாப்பிட்டா அவளுக்கு இல்லாத போயிடுங்கிறாரு. அதனால நாம சாப்பிடக்கூடாது, அது அவளுக்கு போய் சேரணும். அதனால விஸ்வசேனரை சேர்ந்த விஸ்வசேனருக்கு நிறைய சேனைகளுக்கு நாயகர் இல்லையோ, பெருமானிய சேனைகளுக்கு நாயகர், அவருடைய சேனைகள்ல சில பேர் கீழே இருக்கலாம், பாதாளத்தில் இருக்கலாம். அதனால அவளை உத்தேசிச்சு அதெல்லாம் ஜலத்துல போடணுமே தவிர அதை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரிதான் துவாரபாலகர்கள், சண்டன் பிரச்சண்டன் ஜெயன் விஜயன், அந்த மாதிரி துவாரபாலகர்கள் நிறைய பேர் இருக்கா, குமுதன் முதலா ஜனாதிபதிகள் நிறைய பேர் இருக்கா, இவாதி பிரசாதமும் சாப்பிடக்கூடாது. கோயில துவாரபாலகர்கள் வேணும் வந்தோ அந்த பிரசாதத்தையும் அவன் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால சாஸ்திரம் சொன்னதை வச்சு பார்த்தா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதை எடுத்துக்கலாம். ஆனா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதே விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்துக்க கூடாது. அதனால அவர் அவமரியாதை பண்ண அர்த்தம் கிடையாது. இல்லை, இதெல்லாம் இந்த ஒரு விஷயம் அழகா தெரிஞ்சுக்கணும். இனிமே சாஸ்திரம்ங்கிறது சாஸ்திரத்தை மதிக்கணும். நாம மதிச்சுட்டோம்னா யாரையும் அவமரியாதை பண்ணும்படி வராது. சாஸ்திரம் பற்றி நடக்காமல் நம்ம இஷ்டப்பட்டு நடந்தாதான் இவருக்கு மரியாதையா அவமரியாதையா அப்படிங்கிற தோஷங்கள்லாம் வரும். முன்னாடியே சொல்ற மாதிரி இவருக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடணும், இன்னொருத்தருக்கு நிவேதனம் பண்ணது சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ இன்னொருத்தருக்கு அது அவமரியாதை ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்றது இல்லை அவருக்கு அவமரியாதை ஆகாது. ஸ்பஷ்டமா விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்ணதே சாப்பிடக்கூடாது. விஸ்வசேனர் காட்டில் பெரிய பக்தர் யாரு? சேனேஸ்வரர் ரொம்ப ரொம்ப பெரிய பக்தர், நித்தேஸ்வரில ரொம்ப முக்கியமானவர் அவர். அவருக்கு நிவேதனம் பண்ணதே சாப்பிடக்கூடாதுன்னா அவர் அந்த அவமரியாதையை எடுத்துக்க மாட்டார். அதனால இதனால ஒண்ணு தப்பு கிடையாது. சாஸ்திரம் சொன்னது அப்படியே செஞ்சுட்டோம்னா அது தப்பு கிடையாது. நம்ம இஷ்டப்படி நான் இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அப்பதான் பிரச்சனை வரும். ஏன் இங்கே சாப்பிட்றேன் அங்கே சாப்பிடல, ஒருத்தர் இவாத்தல் சாப்பிட மாட்டேன் நான் அவாத்தல் சாப்பிடுவேன் அப்படின்னா பிரச்சனை வரும். ஏன் உங்காத்தல் சாப்பிட்றேன் எங்காத்தல் சாப்பிடல இப்படின்னா பிரச்சனை வரும். இப்போ சாஸ்திரப்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா பிரச்சனை வராது. அதனால சாப்பிடக்கூடாது. குமுதர்கள் முதலான ஜனாதிபதிகள் 8 பேர் இருக்கா, அவளுடைய பிரசாதமும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் விலக்கி வச்சிடும் அப்படிங்கிற ஒரு சூக்ஷம் ஒன்று இருக்கு. அதான் இந்த திருநாமத்தை சொல்ற 466வது திருநாமத்துல சேனேச துவாரபாலாரி நைவேத்திய அத்யத்வ வாசகா அப்படின் திருநாமம். அடுத்த திருநாமம் சேனேச கவிராலம்பி பக்ஷபேத நிரூபகா. பாருங்க, இது எப்பவுமே ஒன்னு சொல்ல மாட்டா, ரெண்டு மூணு தான் சொல்லுவோம். சாஸ்திரம் அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் சொன்ன சேனேசர் விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்ணதை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கும். சாப்பிடலாம் தப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு அவர் காரணம் சொல்ற, விஸ்வசேனங்க நம்ம ஆச்சாரிய கோட்டியில வந்தவர், ஆச்சாரியில் வந்தவர் அவர். நம்முடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டே போனா நம்மளவார் ஆச்சாரியா வருவார், பகவத் ராமானுஜர் வருவார். பகவத் ராமானுஜருக்கும் மேல இன்னும் மேல சொல்லி போனார்னா அவருடைய ஆச்சாரியன் திரு நம்பிகள் பெரிய நம்பிகள். அப்போ அவருடைய ஆச்சாரியன் தன்னால வந்தார். அவ என்னுயிர் தந்து பார்த்த மாதிரி, என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் புக்கு, எனக்கு உயிர் தந்து அளித்தவர் என்னுடைய குரு, எனக்கு உயிர் தந்து என்னை காப்பாற்ற என்னுடைய குரு, யான் அடைவேன் அவர் குருக்கள் நிறை இணங்கி. அடுத்து என்ன, அவருடைய குரு சொல்லு, அவரை சேவிக்கிறேன், என் குருவை சேவிக்கிறேன், அப்புறம் அவருடைய குரு அப்படின்னு வரிசையை சேவிச்சுட்டே போறேங்கிற ஒருத்தரை பேரை சொல்ற. எனக்கு குரு இவர், அவருடைய குரு அவர் ஒருத்தரை சேவிக்கிறேன். என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் போக்கு யான் அடைவேன் அவர் குருக்கள் நிறை வணங்கி பின் அருளால் பெரும்புதூர் வந்த வள்ளல். இதே போனோம்னா ஸ்ரீ பெரும்புதூர்ல வந்த வள்ளல் ராமானுஜர் வரைக்கும் வந்துடுவார் அவரை சேவிக்கிறேன். பின் அருளால் பெரும்புதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மனக்கால் நம்பி. அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி, அவருடைய ஆச்சாரியன் ஆள வந்தார், அவருடைய ஆச்சாரியன் மனக்கால் நம்பி. நன்னறியை அவர் குறைத்த உயர் கொண்டார், மனக்கால் நம்பிக்கை நல்ல உபதேசங்கள் எல்லாம் பண்ணார், உயர் கொண்டார். நாதமுனி சடகோபன் சேனை நாதன், அவருக்கு ஆச்சாரியன் நாதமுனிகள்,
அவருக்கு ஆச்சாரியன் சடகோபன் நம்மாழ்வார், நம்மாழ்வார்க்கு ஆச்சாரியன் விஸ்வசேனர். நாதமுனி சடகோபன் சேனினாரன் இன்ன முதற் திருவகள், விஸ்வசேனருக்கு ஆச்சாரியனார்னா இன்ன முதற் திருமகள் லட்சுமி தேவி, அவர்தான் அமுத அமுதத்துல வந்த திருமகள் லட்சுமி தேவி என்று இவரை முன்னிட்டு போய் இவாளை எல்லாம் சேவிக்கிறேன், எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, இவாளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, இவா எல்லாரையும் சேவிச்சுட்டு அப்படி போய் நான் எம்பெருமான் திருவடியை சேவிக்கிறேன், நேர போய் பெருமான் திருவடியை சேவிக்கல, இவாள் திருவடியை எல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே போய் எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு அழகா ஒரு பாசம் நிச்சயம் சொல்ல வேண்டிய பாசம் இது, கட்டாயம் அவசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆச்சாரியார் திருநாமங்கள்லாம் வர விசேஷமான பாசம். அதுல விஸ்வசேனர் பரவும் என்னன்னா நம்மாழ்வாருக்கும் விஸ்வசேனர் தான் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணுவார், யோக திசையில நம்மாழ்வார் இருக்கும்போது பிரகட்சி யோகத்தில் இருக்கச்ச கூட ஒரு ஆச்சாரியன் தேவையா இருக்கு, அப்போ விஸ்வசேனர் தான் வந்து திருமந்திரம் முதலானதெல்லாம் ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ற அப்படின்றது. அப்போ விஸ்வசேனர் வர யாருன்னா நமக்கு ஆச்சாரியர், அதாவது சம்சாரம் இல்லை நம்ம குரு பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர், ஆச்சாரியனுடைய பிரசாதத்தை சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் எப்பவுமே, ஆச்சாரியனுடைய உச்சிட்டம் கூட சாப்பிடலாம் தெரியுது, உச்சிட்டம்னா எச்சல், எச்சல் கூட தோஷம் கிடையாது, ஆச்சாரியனுடையதா இருந்தா எச்சல் கூட தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பிரசாதம் சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால விஸ்வசேன நம்முடைய பிரசா ஆச்சாரியன் தானே அப்போ அவர் பிரசாதம் ஏத்துக்கலாமே அப்படின்னா சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டா ஏத்துக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு கவிராலம்பி பக்ஷபேத நிரூபக, அது ஒரு பக்ஷம் அப்படி சில பேர் சொல்றான். அப்ப என்ன விஸ்வசேனர் ஆச்சாரியன் அப்படின்னு பாவிச்சு எடுத்துக்கலாம், விஸ்வசேனர் பெருமாளுடைய சேனை நாயகர் அப்படிங்கறத வச்சுட்டோம்னா புத்தகத்தை எடுத்துக்கூடாது, அப்படின்னு பெருமாளுடைய சம்பந்தத்தை வச்சு பார்த்தா அவர் எடுத்துக்கூடாது, நமக்கு ஆச்சாரியன் அப்படின்னு வச்சு பார்த்தான்னா அதை எடுத்துக்கலாம் அப்படியா, அப்ப இப்படியா அப்படியா இருந்தா ரெண்டு வாரம் இருக்காரு அவர் என்னவோ இப்படி இவருக்கு அப்படி அவருக்கு அப்படிங்கிறாரு, ஒரே மாதிரி தான் இருக்காரு ஆகாரு ஒரே மாதிரி இருக்காரு, அதனால என்ன பண்றேன்னு கேட்டா சில பேர் என்ன பண்றாரு இந்த பக்கத்தை எடுத்துட்டு அவர் ஆச்சாரிய போட்டியில போட்டி அப்படின்னா பரம்பரை ஆச்சாரிய பரம்பரையில அவர் வர்றபடினால அவருடைய ஹவிஸ் அவருடைய மாலை அவருடைய பிறகு வஸ்திரம் முதலானதெல்லாம் நாம உபயோகிக்கலாம், ஆனா துவாரபால காலத்தை உபயோகிக்க கூடாது, துவாரபாலுடைய மாலையோ அவசரம் அதை உபயோகக்கூடாது, ஏன்னா அவ ஆச்சாரிய போட்டியில வரல, அவள் ஆச்சாரியர் கிடையாது, நகர கோபுர துவாரபகா துவாரபாலகா அச்சிந்திய பலவீக்கமாக சுமிவரங்க சம்ரக்ஷகா அப்படின்னு தேசியன் சொல்ற, அவளை ரொம்ப பலத்தோடு கூட பெருமாளை காப்பாத்தி நமக்கு கொடுக்குறா, மகா உபகாரம் பண்றா, துவாரபாலகால்னா பெருமாளையும் காப்பாத்துறா, பெருமாளையே பாதுக்கு பாலகாலா இருக்கா, அவள்னா சேவிக்கணும் விசேஷம், ஆனா அவ பிரசாதம் சாப்பிடக்கூடாது, சேவிக்கலாம் பிரசாதம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அதான் சாஸ்திரம், சாஸ்திரத்துல ஏன் அப்படிங்கிற கேள்வி வராது, கூடாதுன்னா கூடாதுதான் அப்படின்னுட விஸ்வக்ஷேனருடைய பரிவாரங்கள்ல நம்மளையும் ஒருத்தனா பாவிச்சுக்கணும், அவருடைய சிஷ்யன் அப்படிங்கிற நாம பாவிச்சுட்டோம்னா இப்ப கட்டாயம் சாப்பிடலாம், ஆனா துவாரபாலகால் விஷயத்துல அதாவது விஸ்வக்ஷேன பிரசாதத்தை சாப்பிடணுங்கிறதுக்கு ஒரு ஒரு பிரமாணம் ஆச்சுது, துவாரபாலகால் பிரசாதத்தை சாப்பிடணுங்கிறதுக்கான பிரமாணம் எதுவும் கிடைக்கல, அதனால என்ன கேட்டா அவருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு. அனந்தன் கருத்மான் இவெல்லாம் இவளுடைய பிரசாதம் விசேஷம் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டார், ஆக இந்த மூணு திருநாளத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா குழம்பாம இருக்கணும், ஒண்ணு என்ன கேட்டா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதுதான் சாப்பிடணும், அப்புறம் வந்து அனந்தன் கருத்மான் நிவேதனம் பண்ணது சாப்பிடலாம் தப்பு கிடையாது, துவாரபாலகருக்கு விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்ணது சாப்பிடக்கூடாது, ஆனா விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்ணது சாப்பிடலாம், ஏன்னா அவர் ஆச்சாரியனா அப்படிங்கிற அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு, இந்த பட்சம் தான் பெரியவாழ்லாம் வச்சுருக்கான், இப்போ பெரியவாழ்லாம் விஸ்வசேனருடைய விஸ்வசேனர் சில சமயம் கோயில்கள்ல விஸ்வசேனருக்கு ஆராதனை நடக்கிற உற்சவம் உண்டு, இந்த உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்குராற்பணம் ஆகும், அப்போ விஸ்வசேன ஆராதனை நடக்கும், பவித்ர உற்சவம் பிரம்மோற்சவம் எல்லாத்துக்குமே உண்டு, விஸ்வசேனருக்கு விசேஷமா ஆராதனை உண்டு, அப்போ பிரசாதங்கள் எல்லாம் கிடைக்கும், அதை சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம்னு வச்சுருக்கோம், ஏன்னா ஆச்சாரியனால அப்படின்னா அது விசேஷம், மற்றதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு விபக்த விஷ்ணு நைவேத்திய சாதுர்வித்ய உபயோக வித்து, பகவானுடைய நைவேத்தியத்தை நாலா பிரிச்சு உபயோகம் பண்றது சொல்லிருக்க, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சு, நிவேதனம் பண்ணதை நாலா பிரிச்சுக்கணுமா, இதெல்லாம் கோயில்ல முக்காத்தி விதத்துல வராது, கோயில எப்படியா பிரிச்சுதான் பண்றா, கோயில சௌரியமா இப்ப ஒரு காரியம் பண்றா முதலே பிரிச்சு விடுறாவா,
பெருமாளுக்கு கொண்டு வரச்சு அது தனியா பில்லு பில்லு பில்லே அப்படி போடுறான், ஒரு பில்ல ரெண்டா பில்ல மூணா பில்ல, என்ன அப்புறம் பிரிக்க அப்ப கையெல்லாம் சரிபடாது. ஆனா பிரிக்க சொல்லியிருக்கு, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை நாளா பிரிச்சுக்கலாம். ஒன்னு விஸ்வசேன் இருக்கு, ஒன்னு தீட்சிதர்களுக்கு, தீட்சா என்ன போதும் ஒன்றா இருக்கு, ஒன்னு தனக்கு தான் சாப்பிடுறது, மூணாவது பக்தர்களுக்கு. பக்தர்களை யாரா கேட்கிறாளோ, தன்னை சேர்ந்தா யார் இருக்காளோ, இல்ல கோயில கைங்கறி பண்றாளோ அவா இருக்கு, இப்படி நாளா பிரிச்சு அந்த மாதிரி உபயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சில இடத்துல ஆறா பிரிக்கணும் அப்படின்னு இருக்கு, நாளா பிரிக்கணும், ஒரு இடத்துல ஆறா பிரிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அநேக பிரமாணங்கள் இருக்கு. இந்த திருக்குழந்தை தேசியன் இந்த புத்தகத்தை எழுதினவர், தேசிய சரித்திரம் எழுதினா திருக்குழந்தை தேசியன் பேர், அவரே ஆன்மீகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுல இந்த மாதிரி நாளா பிரிக்கிறது ஆறா பிரிக்கிறது பத்திலாம் அவர் எழுதியிருக்கார், இப்படி பிரிச்சு உபயோகப்படுத்தணுங்கிறதெல்லாம் எழுதியிருக்கார். இந்த சுவாமி உத்தம சுவாமின்னு சுவாமி எழுந்தார், ரொம்ப அழகா சொல்றாரு. நாளா ஆறாம் பெரிய சர்ச்சை வந்துருச்சு, நாளா பிரிக்கணும், ஆறா பிரிக்கணும், பன்னெண்டா பிரிக்கணும், எட்டா பிரிக்கணும், என்ன என்ன, அவர் அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டார். விஸ்வசேனருக்கு நிவேதனம் பண்றாரு, அவருக்கு தனியா எடுத்து வச்சுக்குவோம், நிவேதனம் பண்ணிட்டு அது வேற ஏதாவது பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் ஒரு சொல்கின்ற குறிச்சுட்டார் கிருஷ்ணன். எத்தனை தேவையோ தேவையான சக்தி தான் பிடிக்கணும். யாரு கோயில்கள்லாம் வந்து நிறைய கைங்கறி பிறகு நிறைய கொடுக்கணும், இப்படி வந்து கோயில்கள்லாம் வாயில் காப்பாளனுக்கு உட்பட எல்லாருக்கும் கொடுக்கணும், அவனுக்கு பில்ல உண்டு, அவனுக்கு அந்த பிரசாதத்தை பங்கு உண்டு கோயில்கள்ல. அதனால அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுப்பா, யார் இருக்க என்னென்ன கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுப்பா. கிரகங்கள்ல நம்ம சௌரியத்தை நம்ம பிரிச்சுக்கணும், சாஸ்திர விரோதம் இல்லாமல் அப்படிங்கறதுதான் முக்கியம். விபக்த விஷ்ணுனை வேத்திய சாத்துர்வித்ய உபயோகவித்து. அடுத்தது ஹரி பூஜோபயுக்தாயி பூஜாந்தர யோகவிது. பகவானுடைய பூஜையில் உபயுக்தமான ஸ்தாயி ஸ்திரமான வஸ்துவை அடுத்த பூஜையில் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத சொன்னார். பெருமாளுக்கு உபயோகப்படுத்தினது நாம உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு பண்ணிட்டு வர, சில பேர் என்ன பண்ணா பெருமாளுக்கு உபயோகப்படுத்தினது அவருக்கே திருப்பி உபயோகப்படுத்துறா. நேற்று சமர்ப்பிச்ச மாலையை இன்னைக்கு சமர்ப்பிக்கிறார், நேற்று சமர்ப்பிச்ச வஸ்துமே இன்னைக்கும் திருப்பி சமர்ப்பிக்கிறார், அப்படி எல்லாம் பண்ணலாமா? சமர்ப்பிச்சது சமர்ப்பிக்க கூடாது இல்லையா? யாரா இருந்தாலுமே பெருமாளுக்கு நேற்று சமர்ப்பிச்ச வாழை பற்றி இன்னைக்கு சமர்ப்பிக்கலாமா? நேற்று அது அப்படியேதான் இருக்கு, சமர்ப்பிக்க கூடாது இல்லையோ. ஆனால் நிவேதனம் பண்ணதையே நிவேதனம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா நிவேதித்த நிவேதனம் அது தோஷம் இருக்கு, நிவேதித்த நிவேதனம் பண்ணா பாபம் வரும், பெருமாளை ஏமாத்துற மாதிரி அர்த்தமாயிடும், அது பாபம் வந்துடும், அதனால அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா சிலதெல்லாம் வஸ்திரங்கள்ல சமர்ப்பிக்கலாமா என்ன கேட்டா, அழகா சுவாமி தேசியன்னு சொல்ற, பொதுசா பொதுவா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற வஸ்துக்கள் இருக்குன்னு ரெண்டா பிரிச்சிருக்கார். ஒண்ணு சிர திரவியம் பெயர், ரெண்டாவது அஸ்திர திரவியம் அப்படின்னு. சிர திரவியம்னா ஸ்திரமா இருக்கும், கெட்டு போகாம இருக்கும்னு அர்த்தம், அஸ்திர திரவியம் கெட்டு போயிடும்னு அர்த்தம். சில வஸ்திரங்கள்லாம் கெட்டு போகாது, பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கணும் வச்சுப்போம், இப்போ அந்த வஸ்திரம் கெட்டு போகாது இல்லையா? இப்போ மறுநாள் அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் அதே பட்டு வஸ்திரத்தை திருப்பி சமைச்சோம், அது கெட்டு போற வஸ்து கிடையாது. அதனால அதெல்லாம் சமர்ப்பிக்கலாம், மறுநாள் சமர்ப்பிக்கலாம், கெட்டு போற வஸ்துவை தான் முதல்ல சமர்ப்பிக்க கூடாது, அதுதான் நைவேத்தியங்கள்லாம் பணம் முதலானதெல்லாம் இன்னைக்கு சமர்ப்பிச்சு நாளைக்கு சமர்ப்பிக்க முடியும், அதெல்லாம் ஆயிடுச்சு. அதனால ஸ்திர திரவியம்னு அஸ்திர திரவியம்னு ரெண்டா சமைச்சு, ஸ்திர திரவியமா இருந்தா மறுநாள் சமர்ப்பிக்க, பவித்திர சமர்ப்பிப்பா ஆச்சாரியர்களுக்கெல்லாம், அந்த பவித்திரங்கிறது கெட்டு போகாத வஸ்து, முன்னாலும் சமர்ப்பிக்கலாம் மறுநாளும் சமர்ப்பிக்கலாம். வஸ்திரம் அப்படிதான், மாலை கூட ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம், நல்லா சமானா நல்லா வாடி போகாம மாலை ரெண்டு நாள் மூணு நாள் சாமந்தி மாலையெல்லாம் இருக்கும், ரெண்டு போவாங்கன்னா அதை ரெண்டு நாள் ரெண்டாவது நாள் சமர்ப்பிக்கலாம், மூணாவது நாள் சமைக்கலாம், மூணு நாள் வரைக்கும் சமர்ப்பிக்கலான்னு இருக்கு. புஷ்பமாலை கூட அப்படி இருக்கு. அதனால சில புஷ்பங்கள்லாம் வாட்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாட்டி வதங்கி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தக்கூடாது, பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாது. அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற திரவியத்தை ரெண்டா பிரிச்சுண்டு, ஸ்திர திரவியம் அப்படின்னும் அஸ்திர திரவியம் அப்படின்னும். அந்த ஸ்திர திரவியமான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் மறுநாள் சமர்ப்பிக்கலாம், மாலை கெட்டு போகாம இருந்தா மறுநாள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னார். அச்சிர திரவியம் எதுனா பிரசாதம், பழங்கள், தீர்த்தம், வதுபர்க்கம், இதெல்லாம் அச்சிர திரவியம், இதெல்லாம் வந்து மறுநாள் சமர்ப்பிக்க கூடாது, ஒரு முதல்ல சமர்ப்பிச்ச மறுபடியும் திருப்பி சமர்ப்பிக்க கூடாது அப்படின்னு, ரெண்டாவது உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால ஹரி பூஜோபயுக்த ஸ்தாயி பூஜாந்தர யோக வீட்டு, ஹரியனுடைய பூஜையில உபயோகப்படுத்தினதே ஸ்தாயி ஸ்திரமா இருந்தா அடுத்த பூஜையில மறுபடியும் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். புஷ்பங்கள்ல கூட துளசியை கூட மறுநாள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கு. துளசியை தவிர அதாவது உதிரி புஷ்பத்துல இப்ப மாலையை பத்தி பார்த்தோம், மாலைங்கிறது வாடாம இருக்கிற மாலையா இருந்தாங்கன்னா மறுநாள் உபயோகப்படுத்தலாம், தப்பு கிடையாது.
வாடி போயிடுச்சு மாலை அப்படின்னா மறுநாள் உபயோகப்படுத்தக்கூடாது. உதிரி புஷ்பம் பெருமாள் திருவட்டியில் சமர்ப்பிக்கிறோம், அதுல வந்து சாதாரண புஷ்பங்கள் எல்லாம் ஒருதான் சமர்ப்பிச்சா மறுநாள் சமர்ப்பிக்க கூடாது, அத சமர்ப்பிச்சாச்சும் முடிஞ்சு போச்சு. ஆனா துளசி மாத்திரம் முதல் நாள் சமர்ப்பிச்சு ஒரு நாள் அதே அதே துளசி எடுத்து ஒரு நாள் கூட சமர்ப்பிக்கலாம். அது கெட்டு போகாத வரைக்கும், அது வாடி போகாத வரைக்கும் அந்த துளசியை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அது விசேஷமான அப்படின்னா அதனால சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை நினைச்சு எது ஸ்திர திரவியம் எது அஸ்திர திரவியம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதா கூடாமா கூடாதா அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணியிருக்கான். அது நாம புரிஞ்சுக்கிறோம். அதி பூஜோபயுக்தி பூஜா அந்தர யோக வித்து இது கூடாது அப்படின்னா அப்புறம் திருவாபரணங்கள்லாம் நித்தியம் எப்படி சமைக்க முடியும்? ஒரு நாள் சமைச்சு திருவாரணம் ஒரு நாள் சமைக்க கூடாது ஆபரணங்கள்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அதை சுத்தமாக்கி அப்பப்போ சமைச்சுட்டே இருக்கலாம். பிரசாதம் தான் ஜாகிரதையா இருக்கும், பிரசாதம் பழம் முதலானதெல்லாம். இந்த விஷயம் பௌஷ்கர சம்ஹிதைகள்ல இருக்கு அப்படின்னு இதை எடுத்து நிவேதனம் பண்றாங்க. விஷ்ணு நைவேத்தியக சாத்திய வைஸ்வதேவ விதி பிரியாக இப்படியாக இதுல என்ன ஆட்சேபம் வந்ததோ அதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லிட்டு வர அநேக பரிகாரம் இருக்கு. வைஸ்வதேவம் தானாசி ஹோத்திரம் இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இதுல வரக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விக்கான பரிகாரங்கள் அதெல்லாம் இனிமே மெதுவா அடுத்த திருநாமத்திலே வரப்போகுது. சுவாமி தேசியன் விஸ்தாரமாக இந்த விஷயங்களை எல்லாம் சாதிச்சிருக்கார் என்று இதுல இருந்து தெரியும். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.